அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமாக நாயகம் சாருக்கு, எப்பேற்பட்ட அவருக்கு ஒரு இதயம் இருக்குன்றதை நான் ஒரு 3 மாதமாக 4 மாதமாக பார்த்துட்ருக்கேன். இது ஒரு பெரிய இந்த கடைக்கும் இந்த நிறுவனத்திற்கும் மறக்க முடியாத ஒரு நாளாக அமையன்றது இன்றைக்கு தெரியாது, போக போக உங்களுக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த தியானம் இந்த பயிற்சியை கிட்டத்தட்ட 32 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். உலகில் பல நபர்களுக்கும் கம்பெனிகளுக்கும் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் பல சொல்லி கொடுத்துட்டு, இதில் கற்றுட்ட ஒரு 3 முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி சொல்லிவிட்டு அதன் மூலமாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லான்ட்டு நான் நினைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம வந்து 2 விஷயங்களை விட்டுட்டு 1 மட்டும்தான் நம்ம நார்மலாக தேடிட்டுருக்கோம். அது எதை நம்ம எல்லாருமே தேடுறோம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம், முன்னேற்றம், பணம், 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 இன்னும் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு 50, 60, 70 வயசு கிட்ட வரும்போது தான் நமக்கு தோணுது, வாழ்க்கையில் நம்ம இன்னும் 2 முக்கியமான விஷயங்களை தொலைச்சிட்டு இங்கே இருக்கோமோ அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு மட்டும்தான் அந்த நினைப்பானது கொஞ்சம் சீக்கிரம் வருது. அந்த 2 விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிம்மதி, சந்தோஷம், முன்னேற்றம். இது 3 ஒரு மனிதனுக்கு சரி சமமான நிலையில் எப்போ இருக்கோ அவன்தான் அவன் வாழ்க்கையில் ஒரு பூரணமான வாழ்க்கையை வந்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்குது, ஆனால் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் உங்களுக்கு குடும்பம் சரியில்லை, வீட்டில் இருக்கிறவங்களாம் பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற போது உங்களால் அந்த பணத்தை உங்களால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த நிம்மதி மற்றும் சந்தோஷம் இந்த விஷயம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளுடைய குருநாதர்கள்லாம் சொல்லுவாங்க, உலகில் எது வெளிப்பாடாக நமக்கு கண்ணுக்கு தெரியுதோ அது நம்ம உள்ளேந்து உருவாகி தான் வெளியில் போகுது. வாட் இஸ் இன்சைட் மேனிஃபெஸ்ட் அவுட் சைடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுடைய மனதிற்குள் நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் இல்லாவிட்டால் கண்டிப்பாக எந்த வித பொருளாதார மற்ற முன்னேற்றம் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரியாக சரிநிகர் சமானமாக வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த தேடலானது சில பேருக்கு ஒரு 20, 30, 40 வயசில் ஆரம்பிக்குது. நான் வாழ்க்கையில் எதை விட்டேன், நான் எதை தேடணும் அப்படின்ற போது ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கிறது. இதுக்கு அனைத்துக்கும் முக்கியமான காரணம் என்னுள் ஓடக்கூடிய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள். இது இரண்டையும் நான் எப்போ சரிசமமாக பாவித்து அதை சரியாக என்னுடைய ஒரு ரெகுலேஷனுக்கு கொண்டு வரணும், அப்போ தான் என்னால் வெளிப்புறமாக வரக்கூடிய முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம செய்யறது இல்லை. செய்ய முடியுமா? இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சுற்றுறோம், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. இதற்காக நேரம் ஒதுக்கி உங்களால் செய்ய முடியும்னா ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் எங்கள் தாஜி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் உங்களுடைய உள்புறத்தை நீங்கள் பார்த்து உள்புறத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக ஒரு பாவித்து கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா, மற்ற 23 மணி நேரம் நீங்கள் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயமானது ரொம்ப அழகாக அமிர்தமாக அருமையாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நம்மளுடைய முக்கியமான ஒரு 2 அசெட்ஸ் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எண்ண சக்தியும் நம்மளுடைய உணர்வு சக்தியும். இது 2 தான் ஒரு மனுஷனுக்கு நியூக்ளியர் ஃபியூவல் மாதிரி. இது 2 என்னுடைய வழிமுறைக்கு கொண்டு வரணும்னு சொன்னால், இவ்வளோ நாளாக எண்ணப்படி நம்ம வாழ்ந்துட்டுருந்தோம், நம்மளுடைய விருப்பப்படி எண்ணம் அமைவதில்லை. இதை மாற்றி அமைச்சு உலகம் என சீண்டினா உடனே உணர்வு நிலையை இழந்து அதற்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக என்னுடைய உணர்வுகளை என்னுடைய கையில் எடுத்துகிட்டு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சிறந்த அருமையான ஒரு வழி இருக்குது உலகத்திலேயே, ரொம்ப சிறந்த வழி. நம்ம ஊரில் அந்த காலத்தை சொல்லுவாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேன்னு சொல்லி. நமக்கு தேவையான இந்த அமைதியும், நமக்கு தேவையான இந்த சந்தோஷமும், நமக்கு தேவையான இந்த உணர்வு நிலை மேம்பாடும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி வச்சு உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கட்டுப்பாட்டில், உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். இந்த சரிசம நிலையை கொண்டு வருவதற்கு முக்கியமான விஷயம்னா இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்? எதை நீங்கள் வெளியில் தேடுறீங்களோ அதை உள்ளே தேட சொல்கிறோம். வெளியில் நீங்கள் எது தேடுவதாக இருந்தாலும், எங்களுடைய குருநாதர் தாஜி அடிக்கடி சொல்வார், கடவுள் இருக்கணுன்றது உனக்கு நீங்கள் நம்பிக்கை இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எதை வெளியில் தேடுறீங்களோ அது உள்ளே இருக்கான்றதை பாருங்கள். அப்படி உள்ளே இருக்கான்றதை பார்ப்பதற்கு நான் முதல்ல வெளிப்பக்கமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக பார்க்காருங்க. அதற்கு நீங்கள் முதல்ல கண்ணை மூடிட்டு உட்காரணும், அதுக்கு ஒரு வழிமுறை வேண்டும். அந்த வழிமுறைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா,
கிரியா ஊக்கின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி இதுக்கு பிராணாகுத்தின்னு சொல்லி சொல்லுவோம். நிறைய இடங்களில் எங்களுடைய குருநாதரை பல இடங்களில் கேள்வி கேட்டிருக்காங்க, கடவுள் இருக்காரா, பிராணாகுத்தி வேலை செய்யுமா? அதுக்கு ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு அழகாக பதில் சொன்னார், இப்போ உங்களுடைய கடையில் லைட்லாம் எரியுது, இந்த லைட் எரிவதற்கு பின்னாடி கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த கரண்ட் இருக்குன்றதை நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ அந்த கரண்ட் வேலை செய்யும். நீங்கள் இப்போ காற்று இருக்குது, தண்ணி இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்ற அவசியம் இல்லை, அது தானாக வேலை செய்யும். இதே மாதிரி அந்த பிராணாகுத்தின்ற ஒரு விஷயமும், பிராணாகுத்தின்றது பார்த்தீங்கன்னா ஒரு யோக சக்தி, கடவுளிலிருந்து நேரடியாக ஒரு குருநாதரின் இதயத்தின் மூலமாக உங்கள் இதயத்தில் வரக்கூடிய ஒரு யோக சக்தின்னு சொல்லி சொல்லலாம். இது உங்களை என்ன பண்ணும், எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் கோயிலில் போகிறோம், அபிஷேகம் பண்ணும்போது சாமிக்கு மேலே பிரசாதங்கள்லாம் போடுறோம், அதே மாதிரி உங்களுடைய ஆன்மா மேலே அந்த பிராணாகுத்தியாவது மெதுவாக ஏற 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 உங்களுக்குள், எங்கள் குருநாதர் இப்போ கூட கீழே உங்கள் ஐயா ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், 5 நிமிஷம் நீங்கள் கண்ண மூடி உட்காந்து இந்த பிராணாகுத்தியை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த சொன்ன 2 விஷயங்கள், நிம்மதியும் சந்தோஷமும் உள்ளேன்னு வர ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த நிம்மதின்ற விஷயம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து போரை நிறுத்தணும், சண்டையை நிறுத்தணும், உலகம் வந்து அமைதியாக இருக்கணும். கடந்த 2000 வருடங்கள், கிட்டத்தட்ட 1960 வருடங்கள் போர் நடக்காத வருடங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, 40 வருடங்கள் தான் உலகில் சண்டை நடக்கலைன்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய மனது, இப்போ நான் நிம்மதியாக இருந்து நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா தெரு நிம்மதியாக இருக்கும், தெரு நிம்மதியாக இருந்தால் ஊர் நிம்மதியாக இருக்கும், ஊர் நிம்மதியாக இருந்தால் மாநிலம், அதற்கப்புறம் நாடு, உலகம். இதை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய முதல எண்ணத்தையும் உணர்வுகளையும் நான் ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஒரு தியான பயிற்சி, கீழே பேசும்போது கூட ஐயா சொல்லிட்டு இருந்தார், தாஜி சொல்லிட்டு இருந்தார், பல தியான பயிற்சிகள் இருக்குது, உங்களுக்கு எது ஒன்றுமோ நீங்கள் செய்யுங்க. அது மேலே இந்த பிராணாகத்தின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இன்னொரு 2 நிமிஷத்தில் வந்து தியான பயிற்சி அப்படின்றத தாஜி கொடுப்பார் உங்களுக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ணை மூடிட்டு உட்காரப்போகிறோம். ஐயா நான் கண்ணை மூடிட்டு உட்காந்து என்ன பண்ணணும், உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது, தெய்வீக சக்தியானது என்னுடைய உள்ளிலும் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் இதயத்தில் அந்த தெய்வீக ஒளியானது என்னுடைய இதயத்திலும் இருக்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு 20-25 நிமிஷம் உட்காரப்படுது. அப்படி உட்காரும்போது என்ன ஆகும், மெதுவாக உங்களுடைய வெளிப்புறத்தில் இங்கே பார்க்கக்கூடிய உங்களுடைய 5 புலன்களானது உள்பக்கம் திரும்பி அது உள்ளே பார்க்க ஆரம்பிக்கும். இதயத்தில் என்ன நடக்குது, அந்த பிராணாகுத்தி என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கும். சைக்கிள் ஓட்டி முதல் நாளில் சைக்கிள் ஓட்ட கற்றுன்றவங்க யாரும் இருக்க முடியாது, 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் அது மாதிரி ஆகும். அதே மாதிரி இந்த தியானன்றது நீங்கள் பண்ணும்போது முதல் நாள் சில பேருக்கு தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு கூட தெரியும், ஆனால் இருப்பதற்குள் ஒரு சிறந்த பயிற்சி. எங்கேயும் போகலாம், நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், உலகத்தை சுற்றிட்டு மாம்பழத்துக்காக முருகர் பட்ட கஷ்டம், உட்காந்த இடத்துலேயே பிள்ளையார் அதை எடுத்துகிட்டு போகிறார். அதே மாதிரி நீங்கள் உட்காந்த இடத்துலையே, இப்போ நாளைக்கு உங்களுக்கு கடையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா உட்காந்து கண்ணை மூடி 2 நிமிஷம் தியானம் பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆகும். இதற்கான ஒரு முதல் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விதையிடும் விஷயமாக இதை கொஞ்சம் பாருங்கள். ஒரு 20-25 நிமிஷம் தாஜி வந்து உங்களுக்கு ப்ளீஸ் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு குரல் உங்களுக்கு கேட்கும். அந்த குரல் கேட்கும்போது தயவு செஞ்சு கண்ணை மூடிட்டு உட்காருங்க. முடிஞ்சதுன்னா நீங்கள் செருப்பு போட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா விஷயம் பெட்டராக இருக்கும், இது ஒரு தெய்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படியே செருப்பு கட்டி சைடில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்காருங்க. உள்ளே என்ன நடக்குது, இதயத்தில் என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் கவனிங்க. கடைசியில் உங்களுக்கு வந்து தட்ஸ் ஆல்ன்ற ஒரு குரல் கேட்கும். இந்த நேரத்தில் 25 நிமிஷமோ 9 நிமிஷமோ பிராணாகத்தின்ற ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய இதயத்திலிருந்து, அவருடைய இதயத்திலிருந்து உங்களுடைய இதயத்திற்குள் புகுத்தப்பட போகிறது. என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்புறமாக பார்ப்போம். முதல் முறையாக தியானம் செய்கிறவங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். சென்னை சில்க்ஸும் அவருடைய ஓனரும் எல்லாருமே வந்து இன்னும் மேலே மேலே பல சிறப்புகளை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் முன்னேற்றத்தினரும் நீங்கள் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் செல்ஃபோன் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போது இன்னும் 1-2 நிமிஷத்தில் நம்ம ஆரம்பிப்போம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம்.